ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்காக நம்ம வந்து முக்கிய பயனுள்ள தகவல்களை சொல்ல இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். இந்தியா வந்து சர்வதேச விமான போக்குவரத்துக்கு கிட்டத்தட்ட 31 ஜனவரி 2021 வரை வந்து அவங்க வந்து தடை வச்சுருக்காங்க. இருந்த போதிலும் டிஜிசி, அதாவது டைரக்டர் ஆஃப் ஜெனரல் அத்தாரிட்டி ஆஃப் சிவில் ஏவியேஷன், அனுமதியுடன் இயங்கும் விமான நிறுவனங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. இந்தியா வந்து ஏர்பபிள்ஸ், வந்தே பாரத், சார்ட்டர் விமானங்கள் மூலமாக அதிகமான நாடுகளுக்கு வந்து விமானங்களை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து வெளிநாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரக்கூடிய விமானங்கள் பட்டியலை வந்து ஏர் இந்தியா தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து, அதாவது புதிய வகை கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வந்து வெவ்வேறு நாடுகளை வந்து பாருங்க சில கட்டுப்பாடுகள்லாம் வந்து விதித்துள்ளனர். அதன்படி வந்து இப்ப வந்து விமானங்களோட பட்டியலும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. நீங்க வந்து விமானங்களில் வந்து பயணம் செய்பவர்களை எந்த நாடுகளுக்கு செல்ல விரும்புறீங்களோ அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ வந்து குவைத்து விமான நிலையத்திலிருந்து வந்து நீங்கள் வந்து, அதாவது இந்தியா வருபவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து குவைத்து மொஷாஃபர் .com வந்து உங்களுடைய முகவரியை வந்து கண்டிப்பாக பதிவு செய்வது வந்து அவசியம் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதே மற்றும் குவைத்தை சார்ந்த அந்த குடிமக்கள் வந்து சுகாதார காப்பீட்டு வந்து வைத்திருப்பது அவசியம் சொல்லியிருக்காங்க. குவைத்து மொஷாஃபார் .com வந்து உறுதிமொழி பத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து கையெழுத்திடணும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து குவைத்து விமான நிலையம் வந்து ஜனவரி 2ஆம் தேதிக்கு, அதாவது 2021க்கு அப்புறம் வந்து திறக்கப்படும் அப்படின்றத குவைத் அமைச்சகம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மற்றும் யாரெல்லாம் வந்து குவைத்துக்கு செல்கிறீர்களோ அவர்கள் வந்து 96 மணி நேரத்துக்கு உள்ளதாக எடுக்கப்பட்ட அந்த PCR நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருப்பது அவசியம் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஸ்லோனாக் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் வந்து இருப்பது ரொம்ப அவசியம். குவைத்து சென்ற பின்பு நீங்க 14 நாட்கள் வந்து தனிமையில் இருக்கணும் ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. குவைத்து வந்து ஏற்கனவே வந்து 35 நாடுகளுக்கு வந்து தடை விதித்துள்ள குவைத்து நாட்டுக்குள் வருவதற்கு. இருந்த போதிலும் வந்து துபாய் வழியாக இந்தியர்கள் வந்து பாருங்க குவைத்துக்கெல்லாம் வந்து சென்று கொண்டிருக்கின்றனர். அங்க 14 நாட்கள் தனிமை இருந்து, ஸோ அவங்க இந்த நடைமுறைகளை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து இப்ப துபாய் செல்பவர்கள் வந்து அவங்களும் அந்த துபாய் விமான நிலையம் வந்து சில அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிவிப்பு என்னன்னா வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் மாஸ்க், சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. PCR சான்றிதழ் வந்து இங்கிலீஷ் அல்லது அரபியில இருக்கணும்னு சொல்லி துபாய் விமான நிலையம் சொல்லியிருக்காங்க. மற்றும் பயணம் குறித்த தகவல்கள் அனைத்தையும் நீங்க தெளிவாக வந்து பெற்றிருக்க வேண்டும். மற்றும் பாஸ்போர்ட், விசா, எந்த நாடுகளுக்கு செல்ல இருக்கிறீங்களோ அந்த நாடுகளோட ரூல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஏன்னா துபாய் வழியாக மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து இப்ப வந்து நிறைய பயணிகள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி விமான டிக்கெட் வந்து இல்லாம யாருமே வந்து துபாய் விமான நிலையத்துல வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா உடன் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. வித்தவுட் டிக்கெட் இல்லாம வந்து துபாய் விமான நிலையத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியால இருந்து இந்தியா வரக்கூடிய விமானங்களோட பட்டியலை வந்து இப்ப வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. அதிகமான விமானங்கள் வந்து தமாமு மற்றும் ரியாத்ல இருந்து வந்து அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு வருபவர்கள் மெயினா வந்து யாரெல்லாம் சவுதி அரேபியிலிருந்து இங்கே தமிழகம் வருபவர்கள் வந்து PCR பரிசோதனை கொண்டு வருவது வந்து ரொம்ப அவசியம். இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கும் அதிகமான விமானங்கள் உள்ளது. பஹ்ரைன் நாடுகளுக்கும், அதாவது இந்தியா டு பஹ்ரைன், பஹ்ரைன் டு இந்தியாவும் அதிகமான விமானங்களோட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.